இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கறியை வந்து லேசாக கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா கறிக்கு உப்பு கொஞ்சம் உரைக்கணுன்றதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பெசரி இதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் அதில் சேர்க்க போகிறேன். இது இல்லாமையும் இந்த மசாலோடவே இந்த கறியை போட்டு வதக்கியும் செய்யலாம். ஏன்னா கறியை பொறுத்தது, சில நேரம் கறி நல்லா வேகாது, சில நேரம் சீக்கிரம் வந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடு நான் சொல்லித்தரேன், அடுத்தது அந்த மெத்தடு இன்னொரு நாளைக்கு பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு மூன்று அழகு அரிசி போட்டிருக்கிறேன். இப்போ அந்த மூன்று அழகு அரிசியை வந்து நம்ம ஒரு அஞ்சு பேர் கிட்ட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்குறோம். அது தாளியத்துக்குண்டான சோம்பு, பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, அப்புறம் வந்து மராட்டி மொக்கு, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன், அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வந்து சிலதெல்லாம் காரமாக இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட இதாக இருக்கும். அதனால் நம்ம பச்சை மிளகாய் ஒரு அளவு போட்டோம்னா காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூளை கொஞ்சம் முன்ன பின்ன தூக்கி குறைச்சி போட்டுக்கிட்டோம்னா அந்த காரம் வந்து நம்மளுக்கு சரியாக வந்துடும். அதனால் மசாலா இருந்துச்சுன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் பண்ணுறது வந்து சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி தான், இப்போ இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும் அப்படின்லான்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு 300 கிராம் கறி, இப்போ நான் எடுத்துருக்கிறதே ஒரு 300 கிராம் கறி தான், 1/2 கிலோ 200 கிராம் எதில் ஒன்றாலும் பண்ணலாம். இப்போ நம்ம ஐயோ 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ அரிசி போட்டு அப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால் நம்ம இந்த மசாலாலாம் நல்லா போட்டு கறி கொஞ்சம் போட்டால் கூட பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து 1/2 கிலோ கறி வாங்கினா அதை வாங்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களாம் கூட இருப்பாங்க, 1/2 கிலோ வாங்கி பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக பண்ணுறவங்க கூட நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது சிம்பிளான பிரியாணி. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் நான் வச்சுருக்குறேன். ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட போகிறோம். அதனால் காரம் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து போட்டுக்கலாம். காரம் விருப்பமானவங்க இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம வெறுத்து காரத்துக்கு ஏற்ற. இப்போ அடுத்தது நம்ம வதங்கிச்சு கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கோ. அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கட்டு புதினா எடுத்து வச்சிருக்கிறேன், அதே அதில் போட்டோம்னா 1/4 கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன், அதே போட்டோம்னா கறியில் போட்டிருக்கோம் அதுக்கு. இது
இது இந்த அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதுனாலும் பொங்கல் பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அந்த ஆழாக்கு போது இவ்வளவு அளவுக்கு அந்த உப்பு அளவு இருந்தா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப நான் வந்து இதுக்கு உண்டான தண்ணிய ஊட்ட போறேன். இப்ப நீங்க எந்த அளவுல போடுறீங்களோ 1:2 தண்ணி. அதே பிரியாணி அரிசியா இருந்தா அது வந்து 1.5. இப்ப நான் வந்து நார்மல் சாதம் வடிக்கிற அரிசியில தான் நான் பிரியாணி பண்ண போறேன். அதனால 1:2 அளவுல இப்ப நான் 3 அளவுக்கு எடுத்திருக்கேன்னா 6 அளவுக்கு தண்ணி ஊட்ட போறேன். ஊற்றிட்டு இப்ப இது மூடிட்டு கொதிக்கட்டன்னு மூடி வைக்கணும். இது நல்லா கலரி விட்டுட்டு கலரி விட்டுட்டு மூடி விட்டுருந்தா தண்ணி கொதிக்கும் போது நான் அரிசியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து வெயிட் போடக்கூடாது, கொதிக்க வைக்க போறோம். கொதிக்கும் போது இந்த அரிசி எடுத்து நம்ம போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விசில் வராம பண்ணி ஆஃப் பண்ணிட்டா பிரியாணி ரெடி. இப்போ வந்து பிரியாணி தண்ணி கொச்சிருச்சு, மேலே வந்து ஆவி வருது. அதனால இப்போ நம்ம மெதுவாக ஸ்லோ பண்ணிட்டு குக்கரை திறந்துடும். திறந்துட்டா இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை பாருங்க, இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். சாதம் வடிக்கிற பச்சரிசியில தான் இப்போ நம்ம பண்றோம். நான் வந்து 3 அழகு போட்டிருக்கேன், அதாவது 700 கிராம். இப்போ நம்ம கலரிட்டு மூடி வெயிட்டு வச்சிடணும். 2 விசில் வரணும். அப்புறமா ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நீங்கள் காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் போடணுமா, எல்லாம் இப்போ செக் பண்ணிவிட்டு எது எது தேவையோ அதை இப்போ நம்ம கூட போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறமா எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சமாக உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா மூடி வெயிட் போட்டு வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடுறேன். வந்த உடனே ஸ்லோல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரியாணி ரெடி. என்ன பாப்பாவை கூப்பிடுங்க, என்ன சாப்பிட கூப்பிடுங்க.